geometric constraints. Menu bar la iruka parametric option select pannumbodhu highlight aagura first option da the geometric constraints. Existing object oda geometry control pandrathukku nam use pandra option da the geometric constraints. Idhila iruka 12 options ah use panni existing diagram oda geometry control pannikalam. Geometric constraints using coincident option. In the option use pannrathukku munadi suitable ana rendu line create pannikalam. Line command oda icon pick pannittu, for example, first point screen la edhaavadhu oru point pick pannittu suitable ana point second point pick pannikalam. Enter key press pannittu again line command oda icon pick pannittu suitable ana edathila first point second point pick pannikalam. Screen la iruka indha rendu line oda start points onna combine pannanum appadina nam use panna vendiya option da indha coincident option. For example, menu bar la iruka parametric option select pannittu idhila iruka geometric constraints select pannadhukku appuram idhila nam use panna pora first option coincident. In the option select pannittu எந்த பாயிண்டும் கோயின்சைட் ஆகணும் அப்படின்னு செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ரெண்டு பாயிண்ட்ஸும் ஒன்னா மெர்ஜ் ஆகும். இந்த ப்ராசஸ் தான் கோயின்சிடென்ட். ஜாமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் யூசிங் பெர்பெண்டிகுலர் ஆப்ஷன். எக்ஸிஸ்டிங் லைன்ஸை பெர்பெண்டிகுலர் சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஆப்ஷன் தான் இந்த பெர்பெண்டிகுலர் ஆப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், லைன் கமெண்டோட ஐக்கன் பிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லைன் ஸ்கிரீன்ல ஜெனரேட் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் லைன் கமெண்டோட ஐக்கன் பிக் பண்ணிட்டு செகண்ட் லைனை ஜெனரேட் பண்ணிக்கிறோம். ரெண்டு லைன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம யூஸ் பண்ண போற ஆப்ஷன் பெர்பெண்டிகுலர். மெனு பார்ல இருக்க பாராமெட்ரிக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல இருக்க ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல நம்ம யூஸ் பண்ண போற ஆப்ஷன் பெர்பெண்டிகுலர். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும்போது எந்த ஆப்ஜெக்ட் ஸ்டேபிளா இருக்கணுமோ அந்த ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டா செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஆப்ஜெக்ட் அலைன் ஆகணுமோ அந்த ஆப்ஜெக்ட் செகண்ட் ஆப்ஜெக்டா செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்க்கு செகண்ட் ஆப்ஜெக்ட் பெர்பெண்டிகுலரா ஃபார்ம் ஆகும். சப்போஸ் அண்டு கீயை பிரஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டா இந்த ஆப்ஜெக்டை வச்சு செகண்ட் ஆப்ஜெக்டா இந்த ஆப்ஜெக்டை வைக்கும்போது என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அகைன் மெனு பார்ல இருக்க பாராமெட்ரிக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல இருக்க ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின்ட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல நம்ம செலக்ட் பண்ண போற ஆப்ஷன் பெர்பெண்டிகுலர். பெர்பெண்டிகுலர் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டா இந்த ஆப்ஜெக்டாவும் செகண்ட் ஆப்ஜெக்ட் கமாண்ட் லைன்ல கேட்கும்போது இந்த ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணும்போது செகண்ட் ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்க்கு பெர்பெண்டிகுலரா ஃபார்ம் ஆகும். இந்த ப்ராசஸ் தான் பெர்பெண்டிகுலர் யூசிங் ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் யூசிங் பேரலல் ஆப்ஷன். ரெண்டு அன்யூனிஃபார்ம் ஆங்கிள் இருக்க லைன்ஸை பேரலா சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஆப்ஷன் தான் இந்த ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ்ல இருக்க பேரலல் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கமாண்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும்போது எந்த ஆப்ஜெக்ட் ஸ்டேபிளா இருக்கணுமோ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு எந்த ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் கூட அலைன் ஆகணுமோ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்க்கு செகண்ட் ஆப்ஜெக்ட் பேரலா ஃபார்ம் ஆகும். சப்போஸ் செகண்ட் ஆப்ஜெக்ட்க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பேரலா ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அகைன் மெனு பார்ல இருக்க பாராமெட்ரிக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல நம்ம யூஸ் பண்ண போற ஆப்ஷன் பேரலல். பேரலல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு எந்த ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஆக்ட் ஆகணுமோ அந்த ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஆகும். செகண்ட் ஆப்ஜெக்ட் எது வேணுமோ அந்த ஆப்ஜெக்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட் ஆகும் செலக்ட் பண்ணும்போது நம்ம என்ன ஆர்டர்ல செலக்ட் பண்றோமோ அந்த ஆர்டர்ல லைன் பேரலா ஃபார்ம் ஆகும். இந்த ப்ராசஸ் தான் பேரலல் யூசிங் ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின் யூசிங் கொலினியர் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கமாண்ட் லைன்ல கேட்கும்போது சூட்டபிளான ஆப்ஜெக்ட்டை ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டா செலக்ட் பண்ணிட்டு செகண்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும்போது செகண்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணும்போது நம்ம செலக்ட் பண்ற செகண்ட் ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கூட கொலினியரா ஃபார்ம் ஆகும். சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட் கூட கொலினியரா ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அன்டூ ப்ரொவைட் பண்ணிட்டு அகைன் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் பாராமெட்ரிக்ல இருக்க ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ்ல நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் கொலினியர். கொலினியர் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஆகும், இந்த ஆப்ஜெக்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட் ஆகும் செலக்ட் பண்ணும்போது செகண்ட் ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கூட கொலினியரா ஃபார்ம் ஆகும். இந்த ப்ராசஸ் தான் கொலினியர் யூசிங் ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் யூசிங் ஹரிசாண்டல் ஆப்ஷன். இன்க்ளைன்ட் லைன்ஸை ஹரிசாண்டல் லைனா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஆப்ஷன் தான் இந்த ஹரிசாண்டல் ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிஸ்டிங் இன்க்ளைன்ட் லைன்ஸை செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இது ஹரிசாண்டல் லைனா கன்வெர்ட் ஆகும். சப்போஸ் அகைன் நம்ம இந்த கமாண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா திரும்ப பாராமெட்ரிக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல நம்ம யூஸ் பண்ண போற ஆப்ஷன் ஹரிசாண்டல். ஹரிசாண்டல் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த இன்க்ளைன்ட் லைனை ஹரிசாண்டல் லைனா சேஞ்ச் பண்ண போறோமோ அந்த லைனை செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம செலக்ட் பண்ண லைன் ஹரிசாண்டல் லைனா சேஞ்ச் ஆகும். இந்த ப்ராசஸ் தான் ஹரிசாண்டல் யூசிங் ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் யூசிங் வெர்டிகல் ஆப்ஷன். இன்க்ளைன்ட் லைன் வெர்டிகல் லைனா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஆப்ஷன் தான் இந்த வெர்டிகல் ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிஸ்டிங் இன்க்ளைன்ட் லைனை செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம செலக்ட் பண்ற லைன் வெர்டிகல் லைனா சேஞ்ச் ஆகும். அகைன் இந்த கமாண்ட் யூஸ் பண்றதுக்கு
மெனு பார்ல இருக்க பாராமெட்ரிக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரைன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல இருக்க வெர்டிகல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிஸ்டிங் இன்க்ளைன்ட் லைனை செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த லைன் வெர்டிகல் லைனா சேஞ்ச் ஆகும். இந்த ப்ராசஸ் தான் வெர்டிகல் யூசிங் ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரைன்ஸ். ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரைன்ஸ் யூசிங் டேஞ்சன்ட் ஆப்ஷன். சர்க்குலர் ஆப்ஜெக்டையும் ஸ்ட்ரைட் ஆப்ஜெக்டையும் டேஞ்சன்சியில கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஆப்ஷன் தான் இந்த டேஞ்சன்ட் ஆப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கமாண்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும்போது சூட்டபிளான ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஆகும், செகண்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும்போது சூட்டபிளான ஆப்ஜெக்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட் ஆகும் செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம செலக்ட் பண்ண செகண்ட் ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்க்கு டேஞ்சன்சியில ஃபார்ம் ஆகும். இதுல கனெக்டிவிட்டி ஃபார்ம் ஆகல அப்படின்னா இந்த லைன் ஆட்டோமேட்டிக்கா இமேஜினரியா இந்த ஆப்ஜெக்ட் கூட டச் ஆகும். இதுதான் டேஞ்சன்சியோட ப்ராசஸ். ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரைன்ஸ் யூசிங் கான்சென்ட்ரிக் ஆப்ஷன். ஒரு ஆப்ஜெக்டோட சென்டர் பாயிண்ட்ல இன்னொரு ஆப்ஜெக்ட் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஆப்ஷன் தான் இந்த கான்சென்ட்ரிக் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஆப்ஜெக்ட நம்ம ஸ்டேபிளா யூஸ் பண்ண போறோமோ அந்த ஆப்ஜெக்ட ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு எந்த ஆப்ஜெக்ட் மற்ற ஆப்ஜெக்டோட சென்டர் பாயிண்ட்ல கான்சென்ட்ரேட் ஆனோமோ அந்த ஆப்ஜெக்ட செலக்ட் பண்ணும்போது நம்ம செலக்ட் பண்ண செகண்ட் ஆப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டோட சென்டர் பாயிண்ட்ல கான்சென்ட்ரேட் ஆகும். இந்த ப்ராசஸ் தான் கான்சென்ட்ரிக் யூசிங் ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ்.